हाय फ्रेंड्स वेलकम टू कोवे जबा टेलर इनकी नम्म कमांड ला ओर्तंग पैंट जेंट्स पैंट एप्पडी कटिंग पोडणुन्नु केट्टांग अदुदा अवंगलुक्कागवुम अदे मारि पैंट तैक्कणुन्नु आसवुल्ल एल्लारुक्कागवुम एन्ना इप्पो स्कूल यूनिफॉर्मल लेडीसुक्कु कूड पैंट दान वरुदु पैंटुम सट्टैयुम चुडिदार टॉप मारि वरुदु नान चिन्ना पसंगलुक्कुम पेरियवंगलुक्कुम पैंट तैक्कलाम नान एल्लारुक्कुमा सेर्त्तु इंद पैंट कटिंग पोडुरेन पात्तु नींगलुम तैयुंग एन्ना निरैय पिल्लैंगलुक्कु इप्पो लेडीस पिल्लैंगलुक्कु कूड पैंट दान स्कूलुक्कु पोड वेंडियिरुक्कुदु नींग इदु पळगिट्टींगना उंगलुक्कु रोम्ब ईसिया उंग पिल्लैंग எங்களுக்கு நீங்களே தைக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம அளவு எடுக்கணும் இப்போ நான் ரஃப்பா ஒரு பேண்ட் சும்மா வரைஞ்சி போட்டுக்கிறேன் இதல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பசங்களுக்கா இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி நீங்க அளவு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இடுப்பு அளவு எடுத்துக்கோங்க இடுப்பு சுட்டளவு ரொம்ப டைட்டாவும் எடுக்க வேண்டாம் லூஸ் ஃப்ரீயாவும் விட வேண்டாம் நார்மலா இருக்கிற இடுப்பு அளவு எடுத்துக்கோங்க நான் எடுத்த இடுப்பு வந்து 38 இன்ஜி இருக்குது அதுக்கு அப்புறமா டோட்டலா இடுப்பு அந்த தொப்புள் பக்கத்துல இருந்து அவங்க எங்க பேண்ட் வெச்சிருப்பாங்களோ அந்த இடத்துல இருந்து கீழ எவ்வளவுல இருந்து கால் வரைக்கும் கேக்குறாங்களோ அந்த அளவுக்கு பேண்டோட உயரம் எடுத்துக்கோங்க எனக்கு 41 இன்ஜி வந்திருக்கு உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதை எடுத்து வைங்க அதுக்கு அப்புறமா கால் அகலம் என்ன பண்ணனும்னா நீங்க கொஞ்சம் ரெண்டு மூணு இடத்துல எடுத்துக்கோங்க இந்த இந்த இடத்துல முட்டி வருதுன்னா முட்டி பக்கத்துல ஒரு அளவு எடுங்க முட்டிக்கும் இந்த இடுப்புக்கும் சென்டர் அட்டு ஒரு அளவு எடுத்து தனி எழுதி வெச்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா இந்த கால் வந்து லூஸ் விட்டு அவங்க எவ்வளவு லூஸ் கேக்குறாங்களோ அந்த அளவு லூஸ் விட்டு எடுத்து வெச்சுக்கோங்க மூணு அளவு எடுக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க டோட்டலா ஃபர்ஸ்ட் இடுப்பு சுட்டளவு எடுங்க அப்புறம் டோட்டல்ல இருந்து மேல இருந்து கீழ வரைக்கும் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் கால் வந்து தனியே ஒரு கால் மட்டும் எடுத்து அவங்கள்ட்ட எவ்வளவு லூஸ் வேணும்னு கேட்டுக்கோங்க கேட்டு அந்த அளவை நீங்க எழுதி வெச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் முட்டி பக்கமும் எவ்வளவு அளவை எடுத்து மறுபடியும் அடிஷனலா எவ்வளவு லூஸ் வேணும் அப்படி நீங்க கேட்டு அந்த அளவும் எழுதிக்கோங்க கீழ கால் லூஸும் எவ்வளவு வேணுமோ அதையும் நீங்க எழுதி வெச்சுக்கோங்க அதுல இருந்து நம்ம வந்து மறுபடி தையலுக்கு மட்டும் விட்டா போதும் இப்போ வந்து இந்த கால் அகலம் எல்லாம் நான் கட்டிங் பண்ணும்போது சொல்லி தரேன் நீங்க உங்களுக்கு வர்றத எடுத்து வெச்சுக்கோங்க இந்த கீழ உள்ள அகலம் மட்டும் எனக்கு தச்சி முடிச்சதுக்கு அப்புறம் டோட்டலா 7 இன்ஜி எனக்கு வேணும் அதுக்கு மேல வேண்டாம் அதாவது தச்சி முடிச்சதுக்கு அப்புறமா 7 இன்ஜி வேணும் இப்போ ஃப்ரண்ட் வந்து சின்ன பீஸா இருக்கும் பேக் சைடு வந்து பெரிய பீஸா இருக்கும் அதனால ஃப்ரண்ட்ல நாம என்ன பண்ணா ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி தான் இந்த கீழ அகலம் எடுக்கணும் அப்படி பாக்கும்போது ஃப்ரண்ட் பீஸ்ல 6 இன்ஜி எடுக்கணும் பேக் பீஸ்ல 8 இன்ஜி வரும் அப்ப கரெக்ட்டா ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்போது सेम नेर पादी एल इंजी वर सरिंगला एना नम्म फ्रेंड वड़ों बैक वंदु रेंड इंजी जास्तिया था इंद अखलत्तिल अधा इंद लेंद इल्ला इंद अखलत्तिल नम्म एन्ना पन्नुवना बैक पीस वंदु वो रेंड इंजी जास्ति पन्नी था कटिंग पन्नुवा अधनाल अंद रेंड इंजी ले इदल नम्म ओर इंजी कमी पन्नी एड़ुकंपोदु करेक्टा ईक्वला वंदु कड़क्यों अधनाल नींगे एप्पोमे टोटल वंदु नम्मुक्कु तच्चु मुडिच्चदुक्कप्पुरम एल दान वेणुम अदु करेक्टा नम्म वंदुरुम करेक्टा फ्रेंडुक्कु ओन इंजी கம்மியா எடுக்கும் போது இதுல உள்ள 1 இன்ஜி அங்க நம்ம 2 இன்ஜி எடுக்கிறதுல 1 இன்ஜி ஈக்குவலா போகும் அதே மாதிரி தான் இப்போ நான் எப்படி ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் உங்களுக்கு நான் எப்படி கட்டிங் பண்ணனும் ஃப்ரண்ட் காமிச்சி தரேன் பேண்ட் கிளாத் எடுத்து நல்விளம்பு நல்விளம்புமா ஃபோல்ட் பண்ணி வெச்சிக்கோங்க எப்பவும் நார்மலா நம்ம துணி எல்லாம் கட்டிங் பண்றது மாதிரி இதே மாதிரி தான் பாருங்க ரெண்டு நல்விளம்பு இந்த பீஸ் இருக்குது இத நல்ல நீளமா டேபிள்ல நல்ல லெந்தியா நீங்க போட்டுருங்க ऐसी हईट वेणुंगा करेक्टा पड़ेंगे नहीं पैंट कटिंग पड़े नल विम से वेस्ट पड़नों पैंटा सरी इला टवसरा सरी नल विम नम्बर स्टिचिंग सेतकूड़ा अब मार्क कट पड़ी वेस्टा एद बाकी तुणियादा नाम एड़कन इन कीड़े मड़ी करेक्टा इन हईट ना फर्स्ट पड़े पांग हईट वो 41 इंजी हईट कूड़े प्लस 2 इंजी सेतें सर की मड़क रेजों अगर वो मैक्सीम नोदा अरेक्टा क्लियर आगे ना इंजी जास्ति पड़ी 41 इंजी पांग करेक्टा 43 इंजी मार्क इत वो फ्रंट पीसुके सर रे मूण इतनी मूणु इंजी वे ना मार्क ओके 43 इंजी इन अगलम एड़कन पांग अगलम पांग
நம்ம இடுப்பு வந்து 38 இன்ச் இருக்குது. இதை எப்பவும் போலவே நீங்கள் என்ன பண்ணுங்க, நாலாக டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே நம்ம 4 பீஸ் தான் எடுக்கிறோம். இது வந்து ஃப்ரெண்டு 2 பீஸ், இதில் வந்து 2 பீஸ் இருக்குது. 2 பீஸும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு, லெஃப்ட் ரைட்டு 2 ஃப்ரெண்டு. இதே மாதிரி மறுபடியும் நம்ம 2 பேக்கு கட் பண்ணோம். அப்போ 4 தான் நம்ம டிவைட் பண்ணணும். 4 டிவைட் பண்ணும்போது எனக்கு 9 அரை வருது. இந்த 9 அரைக்கு கூட ஃப்ரெண்டுக்கு 4 இன்ச்சு கூட்டணும். அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்னா, இந்த அகலம் இந்த ஃப்ரெண்டு பீஸுக்கு மட்டும் டோட்டலாட்டு 13 அரை வருது. சரிங்களா, இப்போ நான் 13 இந்த ஃப்ரெண்டு இதிலிருந்து இது வரைக்கும் 13 அரை இன்ச்சு அகலம் வருது. அதே 13 அரை இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். ரெண்டு மூணு இடத்துல 13 அரை இன்ச்சு மார்க் பண்ணி சதுரமாக ஒரு பாக்ஸு போட்டுக்கோங்க. இந்த லென்த் இப்போ டோட்டலாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் 43 இன்ச்சு, இந்த அகலம் வந்து 13.5 இன்ச்சு. அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இது லென்த்தில் நான் எடுத்த லென்த்தில் 2 இன்ச்சு கூட்டி 43. இங்கே வந்து டோட்டல் இடுப்பு சுட்டளவாக 4 டிவைட் பண்ணி அதில் 4 இன்ச்சு கூட்டி எனக்கு 13.5 இன்ச்சு. அந்த 13.5 இன்ச்சு இப்போ நான் கரெக்டாக சதுரமாக ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி பண்ணி எவ்வளோ வருதோ அதை இதே மாதிரி பாக்ஸு போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இங்கேருந்து பாருங்கள், கரெக்டாக ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு மார்க் போடுங்க. சரிங்களா, கரெக்டாக 2 இன்ச்சு மார்க் போட்டால் போதும். அதுக்கப்புறமா இந்த லென்த்து வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே நார்மல் வந்து இவ்வளோ கரெக்டாக இதே அளவு நான் சொல்கிறேன், 9 இன்ச்சு சொல்கிறேன், அதே அளவு தான் இருக்கும். அதுக்கு மேலே ஜாஸ்தியாக இருக்காது. இது வந்து கரெக்டாக இங்கேயும் அதே மாதிரி 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இங்கேயும் எல்லாத்துலேயும் 2 இன்ச்சு அதே மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் இதையும் போட்டு வச்சுருங்க 9 இன்ச்சில். சரிங்களா, 9 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுட்டு நம்ம எப்படி நெக்கு வரைவோமோ அதே மாதிரி ரவுண்டாக இப்படி ரவுண்டு ஷேப்பாக, இங்கேருந்து 1 இன்ச்சு போதும், இங்கேருந்து 1 இன்ச்சு போதும். இதே இப்படி வந்து அட்டாச் பண்ணி விட்டுருங்க, இப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சில் ஒரு 7 இன்ச்சு, டோட்டலாக 9 இன்ச்சு. இது பெரிய ஜென்ஸுக்கு தான் 9 இன்ச்சு. அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே இப்படி ஒரு கோடு சும்மா போட்டு வைங்க. இதெல்லாம் உங்களுக்கு தைக்கும் போது என்னன்ட்டு புரியும். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் டோட்டலாக நமக்கு 13 அரை இருக்குது, அதில் நேர் பாதி பாருங்கள். டோட்டல் 13 அரையில் நேர் பாதி எவ்வளவுனா எனக்கு 6.25 வருது. உங்களுக்கு நீங்கள் 12 வந்துன்னா நேர் பாதி 6 வரும். அதே மாதிரி டோட்டல் நேர் பாதியில், அதாவது இதெல்லாம் சேர்த்து இங்கே இதை இது மைனஸ் பண்ண வேண்டாம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் நேர் பாதியில் இப்படி ஒரு கோடு போடுங்க. இதுவும் உங்களுக்கு தைக்கும்போது நம்ம டாட்டு பிடிக்கிறதுக்கு புரியும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் பாருங்கள் பேக்கெட்டு. இது வந்து பெரிய ஆண்களுக்கானால ஒரு 6 இன்ச்சில் இது ஒரு கோடு போடுங்க. ஏன்னா பேக்கெட் நம்ம இங்கேருந்து சரித்து இங்கே தைப்போம். அதுக்காக பாக்கெட்டோட லென்த்துக்காக கை போடுறதுக்கு அந்த அளவு இந்த அளவு 6 இன்ச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து கீழே காலுக்கு வாங்க. கீழே கால் வந்து இங்கேயும் ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் வைங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் 1.5 இன்ச்சில் மார்க் வைங்க. இங்கேருந்து 7 இன்ச்சில் மார்க் வைங்க. அதே மாதிரி இந்த கோட்லேயும் இங்கேருந்து 7 இன்ச்சில் மார்க் வைங்க. இது வந்து நமக்கு கீழே காலோட அகலம். ஏற்கனவே நான் எடுத்துருக்கிற அகலம் வந்து கீழே கால் வந்து 7 இன்ச்சு வேணும். இதில் வந்து நம்ம தையலுக்கு எதுவுமே விட வேண்டாம். என்ன ரீசனுன்னா, ஃப்ரெண்டு வந்து நம்ம ஃப்ரெண்டை விடவும் பேக் வந்து 2 இன்ச்சு அகலமாக எடுப்போம். அதனால இதில் வந்து நம்ம தைக்கும்போது 6 இன்ச்சு தான் கிடைக்கும். அது வந்து நம்ம 9 இன்ச்சு எடுப்போம் பேக்கு. இது வந்து 7 எடுத்தால் பேக் 9 இன்ச்சு எடுப்போம். அந்த பேக்கில் 1 இன்ச்சு தையல் போட்டால் தையலுக்கு போயாச்சுன்னா மறுபடி 8 இன்ச்சு கிடைக்கும். அப்போ அந்த 8 இன்ச்சும் இதில் 7 இன்ச்சில் 6 இன்ச்சு கிடைக்கும். 6 அந்த 8 நம்ம சேர்க்கும்போது கரெக்டாக நமக்கு 14 நேர் பாதி டிவைட் பண்ணும்போது நமக்கு 7 இன்ச்சு கரெக்டாக கிடைக்குது. அதனால இது நம்ம வந்து தையலுக்கு விடாமலே கரெக்டாக 7 இன்ச்சு எடுத்தால் போதும். சரிங்களா, இவ்வளோ தான். இவ்வளோ மார்க்கையும் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அப்புறம் அப்படியே நீங்கள் கோடு போடணும். இங்கே பாருங்கள், இது வந்து ஜிப்பு வச்சு தைக்கிற ஃப்ரண்ட் போர்ஷன் தான் இது. இந்த இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு கீழேயா டேப்பை வச்சிருங்க. அதிலிருந்து இந்த இடத்துக்கு கரெக்டாக நீங்கள் டேப்பை இப்படி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்படியே ஒரு டாட் போட்டு கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த 1.5 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து இங்கே பாருங்கள். இதில் வந்து பேக்கெட் ஓப்பனுக்கு தான் இது வரும். பேக்கெட் கீழே உள்ள துணி அதே மாதிரி மறுபடியும் ஒரு பங்கு இங்கே வந்து நிற்கும். அதனால நீங்கள் அதுக்கு கீழேருந்து இந்த கோட்டுக்கும் நீங்கள் கரெக்டாக கோடு போட்டுருங்க.
இவ்வளவுதான் நம்ம இந்த கோடு போட்ட இடத்துலயே கரெக்டா கட் பண்ணனும் இப்படி நீங்க கட் பண்ணும்போது ஒரு கீழ மட்டும் ஒரு 1/2 இன்ச் அந்த பக்கம் கிராஸ் ஆட்டு கட் பண்ணிக்குவாங்க இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் கிராஸ் ஆ ஏன்னா இத நம்ம இப்படி மடிக்கும் போது இந்த இடத்தை விட இந்த இடத்துல அகலம் ಜಾஸ்தியா இருக்கும் இந்த மடிப்பு அப்படி நமக்கு இங்க வரும் இங்க வரும்போது இத விட இது வந்து அகலமா இருக்கும் அதுக்காக ஒரு கிராஸ் ஆ நீங்க இந்த இடத்துல நம்ம கை தைக்கிறதுக்கெல்லாம் கிராஸ் ஆ கட் பண்ண சொல்லி இருக்கேன் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் நீங்க கிராஸ் ஆ கட் பண்ணீங்கனா போதும் இப்போ பாருங்க நான் எப்படி கட் பண்றதுன்னு நீங்க கரெக்ட்டா அதே இடத்துல நீங்களும் கட் பண்ணுங்க இது வந்து ஃப்ரண்ட்ல நம்ம ஜிப் வச்சு தைக்கிறதுக்காக இந்த இடம் இங்கே 2 இன்ஜி இங்கே 2 இன்ஜி அகலம் ஹைட் வந்து நான் சொன்னது மாதிரி 9 இன்ஜி கரெக்ட்டா வெச்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டு வைங்க ரெண்டு பீஸையும் சேர்ந்தாப்புல அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க ஒரு நாட்ச் போடுங்க நம்ம இந்த இடம் வரைக்கும் தான் ஜிப் பீஸ் வைக்கணும் அதனால ஒரு நாட்ச் போடுங்க இத வந்து வேஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா இங்க பாருங்க நம்ம எங்க கோடு போட்டுக்கறோமோ அந்த இடத்துல கட்டிங் பண்ணனும் இந்த இடம் வந்ததும் கீழ நேரே போகாம ஒரு லைட்டா ஒரு 1/2 இன்ஜிக்கு நீங்க ஒரு கிராஸ் விட்டீங்கனா அது நமக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அதுக்கு அடுத்து பாருங்க இந்த பக்கமும் கட்டிங் பண்றேன் இது வரைக்கும் நேரே அந்த இடத்துல கட் பண்ணனும் இதல ஒரு நாட்ச் போடுங்க இந்த இடம் வரைக்கும் தான் நம்ம பாக்கெட்டோட ஓபன் பீஸ் வரும் அதனால இனி இங்க இருந்து கரெக்ட்டா நம்ம கம்மியா அந்த லைன்ல அட்டாச் பண்ணனும் கரெக்ட்டா நான் சொன்னது மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் கிராஸ் ஆ போயிடுச்சுனா இவ்வளவுதாங்க இதல வந்து நீங்க சின்ன ஒரு நாட்ச் லைட்டா போட்டு வச்சிருங்க நமக்கு இந்த இடத்துல நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு அதனால ஒரு சின்ன நாட்ச் போட்டு விட்டுருங்க இவ்வளவுதான் ஃப்ரண்ட் பீஸ் நம்ம இப்போ கட்டிங் பண்ணிட்டோம் இனி வந்து பேக் கட்டிங் பண்றது எப்படினு சொல்லி தரேன் இந்த ஃப்ரண்ட போட்டே தான் நம்ம பண்ணிக்கணும் கரெக்ட்டா இந்த பேக் போட்டு பேக்குக்கு மேல இந்த ஃப்ரண்ட் பீஸ் ஒரு பீஸ போட்டு எப்படினு நான் காமிச்சு தரேன் பாருங்க இதல தான் ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்தோம் இந்த ஃப்ரண்ட் பீஸ் பாருங்க இதல எடுத்தோம் அதுக்கு அப்புறம் அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க மாத்தி போடுறங்க மாத்தி போடும்போது இந்த டபுள் கிளாத் நமக்கு கரெக்ட்டா வந்திரும் இப்படி பாருங்க இதே மாதிரி மாத்தி போடுறோம் இப்போ இந்த அகலமான பக்கத்துல மேலே இடுப்பு பக்கத்தை போடுங்க தலைகீழ போடணும் அப்படி பார்த்தா அத ஃபர்ஸ்ட் வந்து அப்படி இப்படி ரெடி இப்படி கட் பண்ணி எடுத்தோம் அந்த அகலத்தை ஈடுபடுத்துறதுக்கு இந்த அகலத்துக்கு இந்த அகல பீஸ் அதனால இப்படி மாத்தி போட்டுக்கலாம் நம்ம இப்படியே போட்டுக்கோங்க போட்டுட்டு போடும்போது இதில இருந்து ஒரு 2 இன்ச் விட்டுக்கோங்க ಜಾஸ்தியாட்டு ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணி கரெக்ட்டா அந்த 2 இன்ச் நம்ம ಜಾஸ்தியா விடுறதுக்கு கரெக்ட்டா மேலே எல்லாம் பீஸ் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க 2 இன்ச் 2 இன்ச்ல கரெக்ட்டா அப்படி விட்டுட்டு ஏனி நம்ம கிராஸ் ஆ போற பக்கத்துல இந்த பீஸ் அப்படியே அதுக்கு விருப்பத்துக்கே கரெக்ட்டா விட்டுருங்க ஏனா நம்ம கிராஸ் ஆ கட் பண்ணனும் இங்க தான் நம்ம சமமா கட் பண்ணனும் அதனால இது நமக்கு கரெக்ட்டா இருந்துச்சு ஏனி இங்க இருந்து என்ன பண்றீங்கன்னா இந்த நம்ம கட்டிங் பண்ண ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு 2 இன்ஜிக்கு அந்த மாதிரி ஒரு மார்க் போடுங்க எல்லா இடத்துல கீழ வரைக்கும் இந்த சைடு மட்டும் இந்த பாக்கெட் தைக்கிற சைடு மட்டும் நம்ம 2 இன்ஜி ಜಾஸ்தி பண்ணனும் எல்லா இடத்துலயும் இதலயும் அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி 2 இன்ஜி டோட்டலா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு கோடு இப்படி போட்டு விட்டுருங்க கீழ அடி பக்கத்துக்கு கரெக்ட்டா 2 இன்ஜி அந்த 2 இன்ஜில இங்கேயும் ஒரு இது போடுங்க அப்புறமா இந்த நம்ம 2 இன்ஜில மார்க் பண்ண எல்லா கோடையும் நீங்க எணைச்சிருங்க எணைச்சிட்டோம்னா நம்ம அதலயே தான் கட்டிங் பண்ணனும் அதுக்காக இங்கெல்லாம் கரெக்ட்டா அப்படி சமமா கரெக்ட்டா 2 இன்ஜ் தான் இருக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் அதுக்கு அப்புறம் நீங்க இங்கேயும் எல்லாமே கோடு போட்டுருங்க அப்படியே வெச்சும் நீங்க கட்டிங் பண்ணலாம் துணியை அப்படியே வெச்சும் பண்ணலாம் இல்ல நீங்க இப்படி கட் மார்க் போட்டுட்டு அப்புறமா நீங்க துணியை எடுத்துட்டும் கட்டிங் பண்ணலாம் இப்போ இது கரெக்ட்டா இப்படியே போடுங்க இப்போ நம்ம இப்படி போட்டுட்டோம் ஆனா இந்த பக்கத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணனும்னா மறுபடியும் ஒரு 1 இன்ஜ்க்கு நீங்க உள்ளாடி தள்ளி ஒரு கோடு போடுங்க அது போட்டுட்டு அப்புறமா இத விலகிட்டு பாருங்க இப்படியே இதல கொண்டு முடிச்சிரணும் சரிங்களா பேக்குக்கு வேற எந்த சேஞ்சும் இல்ல
கரெக்டாக போட்டுட்டு அதுலேருந்து ஒரு இன்ச்சு அந்த பக்கமாக அந்த வளைவை இங்கே கொண்டு வந்து மேட்ச் பண்ணணும். இங்கேயும் 2 இன்ச்சு கூட்டணும். இவ்வளவு தான் பேக்கு பீஸுக்கு டிஃப்ரெண்ட்டு, வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நம்ம அப்படியே நம்ம கட்டிங் பண்ணலாம். பாருங்கள், இது ஒரு நல்லா ரவுண்டு ரவுண்டாக போடுங்க. வரையும் போது நல்லா வரலைன்னாலும் அப்புறமா ஒரு ரவுண்டாக போடுங்க. ஒரு இந்த ஒரே டிஃப்ரெண்ட் மட்டும்தான், இந்த ஃப்ரெண்டை விடவும் 1 இன்ச்சு உள்ளாடி போய் அந்த இடத்துல வளைஞ்சி வரும். இங்கே 2 இன்ச்சு கூடுதலாகும். இந்த பக்கம் மட்டும் 2 இன்ச்சு கூடுதலாகும். மற்றபடி மேலே கீழே எல்லா இடமுமே எந்த இடமுமே நீங்கள் வந்து மாற்றவே வேண்டாம். சேம் அந்த ஃப்ரெண்டை போட்டு அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். நான் ஃப்ரெண்டு கிளாத்தை எடுக்கலை, அப்படியே போட்டு கட்டிங் பண்ணுறேன். இல்லை நீங்கள் மார்க் பண்ணி அதுலேயே போட்டு நீங்கள் கட்டிங் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் அந்த நாச்சு போட்டு விடுங்க, ஏற்கனவே இருக்கிற இடத்துலையே போட்டுருங்க. இதுலேயும் நாச்சு போட்டுருங்க. இந்த கீழே பக்கம் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கட்டிங் பண்ணியிருக்கிறேன். நம்ம மடிக்கும் போது அப்போ தான் கரெக்டாக கிடைக்கும். கரெக்டாக கொண்டு எங்கேயுமே முடிக்கிறது மாதிரி தெரியாத அளவுக்கு நம்ம கட்டிங் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமா இந்த மடிப்பு துணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ரெண்டையும் தனியாக கட்டிங் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த அடியில் இருக்கிற 2 பீஸும் நமக்கு பேக்குக்கு கிடைக்குது, மேலே கட்டிங் பண்ண 2 பீஸும் ஃப்ரெண்டு கிடைக்குது. இவ்வளோ தான். இது வந்து ஃப்ரெண்டு போர்ஷன் 2 பீஸு, இதில் 2 பீஸ் இருக்குது. அப்படியே பேக் சைடுக்கு ஃபேண்ட் இவ்வளோ தான் கட்டிங் பண்ணுறது. இனி நம்ம இடுப்பு பீஸு கட்டிங் பண்ணணும், பேக்கெட் பீஸ் கட்டிங் பண்ணணும். பேக்கெட்டெல்லாம் நம்ம ஃபினோஃபார்முக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த அளவுக்கு கொஞ்சம் லெந்தாக மட்டும் கட்டிங் பண்ணால் போதும், ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம். அதுவும் எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து ஒரு பேக்கெட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு பீஸை இப்படி போட்டுக்கோங்க. இப்படி எடுத்துட்டு கரெக்டாக இது வந்து ஒரு 6 இன்ச்சு அகலத்துக்கு இருந்தால் போதும். 6 இன்ச்சில் மார்க் போடுங்க. இந்த பக்கம் ஒரு 12 இன்ச்சு போடுங்க. இது பெரியவங்களுக்கு நீங்கள் இந்த அளவு வச்சா போதும், இதுக்கு மேலே வைக்க வேண்டாம், ரொம்ப அசிங்கியமாக இருக்கும். அப்புறம் பேக்கெட் சின்னதாக இருந்தாலும் கூட இதை விட பெருசாக போட வேண்டாம். அதே மாதிரி பாக்ஸு போட்டு விட்டுருங்க. இந்த பக்கம் இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் பண்ண வேண்டாம், இந்த பக்கத்தில் 1 இன்ச்சு மேலே ஒரு கோடு போடுங்க. இங்கேருந்து 6 இன்ச்சு அங்கே ஏற்கனவே நம்ம பேண்டில் 6 இன்ச்சில் கட் பண்ணியிருக்கிறோம். அதனால் இது நீங்கள் கட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனால் 6 இன்ச்சில் ஒரு கட் போட்டுக்கோங்க. அப்புறம் இதை வந்து இப்படி வளைச்சிக்கோங்க. இது வந்து ஃபினோஃபார்முக்கு நம்ம பேக்கெட்டு எப்படி கட்டிங் பண்ணமோ அதே மாதிரி கட்டிங் பண்ணால் போதும். அப்புறம் தைக்கும் போது உங்களுக்கு நல்லா கரெக்டாக புரிஞ்சிடும். இது 2 சைடுக்கும் ஃபேண்டுக்கு வேணும். இதே மாதிரி இது ஒரு பேக்கெட்டு தான், இதே மாதிரி இன்னொரு பேக்கெட்டும் கட் பண்ணிக்கோங்க. இனி நம் இன்னொரு பேக்கெட் கட் பண்ணுங்கள் துணி இருக்குது. அப்புறமா நீங்கள் நம்ம இடுப்பு தைக்கும் போது தான் இடுப்பு பட்டி கட் பண்ணணும். அது வந்து நான் எப்படி கட் பண்ணணும், நம்ம வந்து பேக்கெட்டெல்லாம் வச்சு டாட்டெல்லாம் பிடிச்சிது அப்புறமாட்டி இடுப்பு தைக்கிற போது எவ்வளவு அகலத்துக்கு எவ்வளோ லெந்துன்னு நம்ம இடுப்பு அளந்து தான் கட் பண்ணணும். அந்த டைமில் இடுப்பு எவ்வளோ அகலத்துக்கு நம்ம கட்டிங் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போது இது கட்டிங் பண்ணிட்டேன், இவ்வளோ தான். ஃபேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிரமமான வேலை ஒன்றும் இல்லை. ஆனால் லேடிஸ் அதை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதை நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.